இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அதாவது கடன்களிலேயே பிதற்கடன் என்பது ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அந்த காரியத்தை செய்வதற்கு இந்த வருஷத்திலேயே நமக்கு கிடைத்த அற்புதமான நாட்கள் இந்த மகாலயபட்சம். இந்த மகாலயபட்சம் என்கிறது வந்து புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அப்புறமா ஆரம்பிக்கக்கூடிய, பிரதமையில் ஆரம்பித்து மகாலய அமாவாசையோடு முடியும். அதற்கு அடுத்த நாள் பிரதமை இருக்குது, அதுவும் இந்த கணக்கில் சேரும். 16 நாட்களாக இருக்கும். அந்த பிரதமை என்பது இந்த உலகத்திலே வந்தார்கள் அல்லவா நம்முடைய முன்னோர்கள், அவர்களெல்லாம் எப்பா இந்த 15 நாள் ரொம்ப அற்புதமாக எங்களை விருந்தினராக வைத்துக்கொண்டு நல்ல விதமாக என்னை கவனித்த, உனக்கு என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உண்டு அப்படின்ட்டு வந்த விருந்தினர்கள் முழு திருப்தியோடு நம்மிடமிருந்து விடைபெற்று செல்கிறார்கள் அல்லவா, அந்த நாள் தான் அந்த அமாவாசைக்கு, அதாவது மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள். இந்த 15 நாளும் செய்யணுமா 16 நாளும் செய்யணுமா அப்படியெல்லாம் வந்து பல பேர் கேட்கிறார்கள். அதாவது சிராத்தம் பண்ணலாம், சிராத்தம் பண்ணாட்டி போனால் அட்லீஸ்ட்டு நம்ம எள்ளும் தண்ணியுமாவது டெய்லி ஒரு 5 நிமிஷம் இறைக்கலாம், அதுக்கு தர்ப்பணம்னு 2 பேர், அதையாவது செய்யலாம். ஒன்றும் செய்யாட்டி போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள நினச்சிக்கிட்டு அன்னைக்கு விரதம் இருந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிடலாம் ஒரு காக்காய்க்கு வச்சுட்டு. கட்டாயமாக செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக அவங்க செய்யணும், ரொம்ப முக்கியம். எல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாம் செய்யக்கூடாது. தனித்தனி குடும்பமாக இருக்கின்ற பொழுது மிக முக்கியமான விதி அந்த விதி. தனித்தனியாக குடும்பத்தில் இருக்கும்போது அண்ணன் செய்வாரன்ட்டு தம்பி சும்மா இருந்துடக்கூடாது, தம்பி செய்வாரன்ட்டு அண்ணன் சும்மா இருந்துடக்கூடாது, அவரவர்களும் செய்ய வேண்டும். இந்த 15 நாள் செய்யும் பொழுது அந்த வீட்டிலே பெண்கள் விளக்காக இருக்கிறார்கள், அன்னைக்கு சரியில்லை அப்போ செய்யலாமான்னா அப்போ அன்னைக்கு செய்யக்கூடாது. இதில் இந்த எல்லா நாட்களும் செய்ய முடியல, ஆனால் மிக முக்கியமான சில நாட்கள் சொன்னால் அன்றைக்கி செய்யலாமேனா அப்படிப்பட்ட நாட்களும் வருது. அப்படி வரக்கூடிய நாட்கள் தான் மகாலய பட்சத்திலே வரக்கூடிய பரணி நட்சத்திரம், அதுக்கு மகாபரணி அப்படின்ட்டு பேர். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் முதலிய கடன்களை செய்தால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பித்ருக்களும் பரம சந்தோஷத்தோடு இருப்பார்களாம். இந்த மகாலய தர்ப்பணம்ங்கிறது வேற, சாதாரணமாக செய்கிற அமாவாசை தர்ப்பணம்ங்கிறது வேற. சாதாரணமாக பண்ணக்கூடிய அமாவாசை தர்ப்பணத்தில் நமக்கு உபயவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை வழியில் 3 பேர், தாய் வழியில் 3 பேர், தந்தை, தந்தையினுடைய தந்தை, தந்தையினுடைய தந்தைக்கு தந்தை, அதாவது தாத்தா, தாத்தா கொள்ளு தாத்தா, இப்படித்தான் பண்ணுறோம். இதே மாதிரி அம்மா, அம்மாவினுடைய அப்பா, அம்மாவினுடைய தாத்தா, இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவரவர்களுடைய பத்திமார்கள், அப்புறம் ஞாதிகள், அப்புறம் ஞாதிகளினுடைய பத்னிகள், இவ்வளவுதான் வந்து அமாவாசை அன்னைக்கு செய்கிறது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், காருண்ய பித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்த 2 வர்க்கத்திலையும் வராத நம்முடைய உறவினர்கள் எல்லாம் வச்சுக்கிங்க, அவங்களுக்கு நம்ம செய்கிறோம். சர்வகாருண்ய பித்ருணாம் இதமாசனம் இதமர்ஜனம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆசனங்களை எல்லாம் இட்டு, ஊர்ஜம் பகந்தி அம்பிரதம் கிருதம்பய கீழாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தற்பயதமே அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்ம அந்த எள்ளும் நீரும் இறைக்கிறோம். சாதாரண அமாவாசையில் 2 பேருக்கு தான், மாத்ரு பித்ரு இவங்க 2 வர்க்கத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இது ரொம்ப முக்கியம். ஆகையினால மகாலய அமாவாசை அன்னைக்கு 2 முறை தர்ப்பணம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும்.